அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்க்க போறீங்கன்னா, கஸ்டர்ட் மில்க் கேக் தான் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டர்ட் மில்க் கேக்குக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு முட்டையும் இந்த மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு கால் கப் சீனி போட்டுக்கலாம். சீனி கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதிலேயே ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கப் மைதா போடுறேன், 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது இது எல்லாமே நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நான் பால் ஊற்றுறேன். பால் ஊற்றி ஒரு டைம் நல்லா பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேக்கு செய்யறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீயோ பட்டர் எது வேண்டாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா இதில் கஸ்டர்ட் மில்க் ஊற்றணும் அந்த கேக்கு மேலே. ஸோ அதனால் நீங்கள் பட்டர் பேப்பர் எதுவுமே வேண்டாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றி விட்டு இது போல் தட்டி விடுங்க, அப்போ தான் ஏர் உள்ளே போகாத இருக்கும். இப்போ இந்த கேக் வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறேன். ஒரு பாத்திரம் வச்சு அதை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. கேக்கு பேட்டரை வந்து இது உள்ளே வச்சுக்கலாம். 20-30 மினிட்ஸ் இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது கரெக்டாக எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். கேக்கு நல்லா வெந்திருக்கு. இது போல் ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள், ஒட்டில் இப்போ வெளியே எடுத்துடலாம். 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சூடு வந்ததும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பால்லேயே அதை ஊற்றிடுங்க. கஸ்டர்ட் பவுடர் கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கஸ்டர்ட் பவுடரை அந்த பாலில் ஊற்றி நல்லா கை விடாத நல்லா கிண்டி விடுங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினோடனே கொஞ்சம் திக்காக வரும், பூ திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நிறையா சுகர் போட வேணாம், கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இப்போது கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேக்குக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் விப்ட் க்ரீம் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம், அதுலேயே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் இந்த அளவுக்கு இருக்கணும், திருப்பினால கீழே விடக்கூடாது. கேக்கை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு கேக்கு, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கேக்கு வந்து நல்லா கோல்டாக தான் சாப்பிடணும், அப்போ தான் கேக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி விடலாம். இது போல் நல்லா குத்தி விட்டு கஸ்டர்ட் மில்க் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஊற்றி விடுங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். போல் சைடெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா அந்த கஸ்டர்ட் மில்க்கை ஊற்றுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க விப்டு க்ரீம் எடுத்து நம்ம அது மேலே அப்ளை பண்ணிடலாம். போல் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். இந்த கேக் நல்லா கோல்டாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ரீம் ஃபுல்லாக போட்டாச்சு, அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து பாதாம் தான் கட் பண்ணி போடுறேன். உங்கள் கிட்டே எந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா எது இருந்தாலும் போடுங்க, நல்லா அழகாக இருக்கும்.
இப்போ சம்மர் வந்துடுச்சு, ஸோ இந்த மாதிரி கேக்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா கோல்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேக் எடுத்து நான் 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணலாம். இப்போது 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன், நல்லா கோல்டாக இருக்குது. இப்போ கேக்கை கட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போது கட் பண்ணி பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த கேக்குக்கு மேலே கஸ்டர்ட் மில்க் ஊற்றலாம். கேக்கு மேலேயும் லைட்டாக ஊற்றி விடுங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கேக்லேயும் நிறைய கஸ்டர்ட் மில்க் ஊற்றினேன், எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம கஸ்டர்ட் மில்க் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த விப்டு க்ரீம் இல்லைன்றாலும் பரவாயில்ல, வெறும் அந்த கேக்கில் வந்து நீங்கள் கஸ்டர்ட் மில்க் ஊற்றி கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.